ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் தேர்டனமிக்ஸ் சாப்டர்லேருந்து இன்டர்னல் எனர்ஜி இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ டைட்டில் என்னது இன்டெர்னல் எனர்ஜி ஸோ இந்த டைட்டிலில் உடனே நம்மளால ஓரளவுக்கு இது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத சொல்ல முடியுது பட் ஆக்சுவலி வாட் இஸ் மென் பை இன்டெர்னல் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்கணும் இன்டர்னல் எனர்ஜியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டம்னா என்ன அப்படிங்கறத ரீகால் பண்ணிடலாம் சிஸ்டம்னா என்னது யூனிவர்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட் ஸோ இந்த பர்டிகுலர் தெர்மோடைனமிக் கன்ஸ்டரேஷன் அதாவது அந்த பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அவர் டீல் பண்ணுவோம் அவர் அங்கே என்ன எனர்ஜி சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுவோம் ஸோ எதையெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுறோமோ அவர் டீல் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம சிஸ்டம்னு சொல்லுவோம் ஸோ சிஸ்டம்னு சொல்கிறப்ப அது ஒரு கப் ஆஃப் டீயாக இருக்கலாம் ஆர் ஒரு கண்டெய்னரில் இருக்க கேஸாக இருக்கலாம் ஒரு ஸ்டோனாக இருக்கலாம் ஹியூமன் பாடியாக இருக்கலாம் ஆர் ஏர்த்தாக இருக்கலாம் ஆர் அ மெஷினாக இருக்கலாம் ஸோ வாட் எவர் இட் இஸ் அதோட இன்டர்னல் எனர்ஜியை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணலாம் ஒரு சிஸ்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னரில் இருக்கிற கேஸாக எடுத்துக்கலாம் சரியா ஸோ இதில் வந்து கேஸ் இருக்குது ஸோ இதுதான் நம்ம சிஸ்டம்னு இந்த இதை பற்றி தான் இந்த சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்போ இந்த சிஸ்டத்துக்குன்னு ஒரு டோட்டல் எனர்ஜி இருக்குது இந்த சிஸ்டத்துக்குள்ள இந்த சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ டோட்டல் எனர்ஜி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா இந்த சிஸ்டத்தோட கைனெட்டிக் எனர்ஜி இஃப் இட் இஸ் இன் மோஷன் இஃப் த ஹோல் சிஸ்டம் இஸ் மூவிங் இந்த சிஸ்டத்துக்குன்னு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும் எப்பவுமே கைனெட்டிக் அப்படின்னா நீங்கள் வெஹிக்கிள்ஸில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க கைனெட்டிக் ஹோண்டா இந்த மாதிரி வண்டி பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து இட் இஸ் இன் ஆக்ஷன் அப்படிங்கிற க இதில் தான் வந்து அந்த பேரே கொடுத்துருப்பாங்க ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா கைனெட்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு இட் இஸ் இன் மூமெண்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் வர்ற எனர்ஜி அப்போ மூவ் பண்ணுறப்ப அது எனர்ஜி ப்ரொசஸ்டு தான் கைனடிக் எனர்ஜி இப்போ இஃப் தி சிஸ்டம் இஸ் இன் பெர்டிகுலர் ஹைட்டில் இருக்குன்னு வச்சுப்போம் ஓகே ஸோ இந்த சிஸ்டம்க்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஆட் பண்ணணும் ப்ளஸ் இந்த சிஸ்டம்க்கு உள்ள நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும் ரைட்டா அந்த பார்ட்டிகிள்ஸோட இன்டர்னல் எனர்ஜியையும் ஆட் பண்ணணும் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி வேணும்னா அந்த சிஸ்டத்தோட கைனடிக் எனர்ஜி பொட்டன்சியல் எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாம் சமப் பண்ணணும் இப்போ நம்ம பர்டிகுலரா இந்த சிஸ்டத்தோட இன்டெர்னல் எனர்ஜியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இந்த இன்டர்னல் எனர்ஜி எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே இருக்குது இன்டெர்னல் அப்படிங்கிற வார்த்தை ஸோ ஒரு சிஸ்டமில் இன்டர்னலாக யார் இருப்பா அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூண்ட் பார்ட்டிகிள்ஸ் அந்த கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ் யாராக இருக்கலாம் ஆட்டம்ஸாக இருக்கலாம் மாலிக்யூல்ஸாக இருக்கலாம் அயன்ஸாக இருக்கலாம் ஆர் ஒட் எவர் இட் இஸ் அந்த கான்ஸ்டிடியூண்ட் பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி தான் இந்த இன்டர்னல் எனர்ஜி ஸோ கான்ஸ்டுவன்ட் பார்ட்டிகல்ஸுக்கு என்ன மாதிரி எனர்ஜிலாம் இருக்குன்னா நிறைய எனர்ஜிஸ் இருக்குது லைக் ரொட்டேஷ்னல் எனர்ஜி ட்ரான்ஸ்லேஷ்னல் எனர்ஜி ஈவன் அந்த மாலிக்யூல்ஸுக்கு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும் ஸோ இந்த எனர்ஜியெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறப்ப அந்த சிஸ்டமில் இருக்கிற கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிக்கிள்ஸோட எனர்ஜி கிடைச்சிரும் அண்ட் தட் எனர்ஜி இஸ் கால்ட் இன்டர்னல் எனர்ஜி ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இன்டெர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சிஸ்டத்தோடத சொல்லக்கூடாது இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி ஸோ இன்டர்னல் எனர்ஜியை த எனர்ஜி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கண்டெய்ன்ட் இன் அ சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த எனர்ஜி ஒரு சிஸ்டமில் இருக்கிற மாலிக்யூல்ஸை பேஸ் பண்ணி ஆர் அதில் இருக்க கான்ஸ்டியூன்ட் பார்ட்டிகிள்ஸை பேஸ் பண்ண எனர்ஜி அப்படின்றதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா மாலிக்யூலர் அதாவது இந்த இன்டர்னல் எனர்ஜியை மோலிக்யூலர் லெவல் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மாலிக்யூல்ஸ் அதாவது கான்ஸ்டியூன்ட் பார்ட்டிகல்ஸ்ஸை நான் அப்படி சொல்கிறேன் ஸோ அதோட எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்றப்ப என்னென்ன எனர்ஜிஸ்லாம் அதுக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டோட்டல் சிஸ்டம்க்கு கைனெட்டிக் எனர்ஜி இஃப் இட் இஸ் இன் மூவ்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி உள்ளே இருக்கிற கான்ஸ்டுவன்ட் பார்ட்டிகல்ஸ்க்கும் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கலாம் எப்படி ஒரு சிஸ்டம்க்கு ஆன் த ஹோல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கோ அதே மாதிரி அதுக்கு உள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸ்க்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷனல் எனர்ஜி ரொட்டேஷ்னல் எனர்ஜி டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி எலக்ட்ரானிக் எனர்ஜி ஜி பாண்ட் எனர்ஜி இந்த மாலிக்குயூல்ஸ் ஒன்று ஒன்றா இடிச்சிக்குது இல்லையா ஸோ இன்டர் ஆக்சன்னு சொல்லுவோம் ஸோ அதனால் வர்ற எனர்ஜி ஸோ இது மாதிரி நிறைய எனர்ஜிஸ் அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்ட் பார்டிகிள்ஸ்க்கு இருக்கும் ஸோ அத்தனை எனர்ஜிஸையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் இன்டெர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் சோ இன்டர்னல் எனர்ஜி பாத்தீங்கன்னா இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் யூ அண்ட் இட்ஸ் யூனிட் இஸ் ஜூல் இஸ் இன்டெர்னல் எனர்ஜி எனர்ஜி பர்சஸ்ட் பை ஆல் தான் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்வல் டு அதாவது இந்த டோட்டல் எனர்ஜி இங்க எதை மீன் பண்ணுது இன்டெர்னல் எனர்ஜியை மீன் பண்ணுது நம்ம பண்ணணும் டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி ஆப் மொலிகூல்ஸ் வைப்ரேஷனல் எனர்ஜி ஆப் மொலிக்யூல்ஸ் ரொட்டேஷனல் எனர்ஜி ஆப் மொலிக்யூல்ஸ் ஓகே மாலிக்யூல்ஸ்னா அந்த சிஸ்டம்ல இருக்கிற கான்ஸ்டியூன்ட் பார்ட்டிகல்ஸ் அது மாலிக்யூல்ஸா இருக்கலாம் அயோன்ஸா இருக்கலாம் ஆட்டம்ஸா இருக்கலாம் அது இல்லாமல் பாண்ட் எனர்ஜி இருக்கும் எலக்ட்ரானிக் எனர்ஜி இருக்கும் எனர்ஜி டியூ டு மாலிகுலர் இன்டராக்சன்ஸ் இருக்கும் சோ எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறப்ப யூட்டோ வைப்ரேஷனல் அப்படின்றப்ப யூவின்றோம் ரொட்டேஷ்னல் அப்படின்றப்ப யூஆர் பாண்ட் எனர்ஜி யூபி எலக்ட்ரானிக் எனர்ஜி யூஇ எனர்ஜி டியூ டு மாலிகுலர் இன்டராக்ஷன் ஐ யூஐ ஸோ எது எது வர் எந்தெந்த எனர்ஜி வருதோ அந்தந்த எனர்ஜியோட ஃபர்ஸ்ட் லெட்டரை சஃபிக்ஸாக கொடுத்து யூ அப்படி போட்டு அதை நம்ம டினோட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப வி வில் பி கெட்டிங் த டோட்டல் இன்டெர்னு இன்டெர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ஸோ யூ இஸ் ஈக்வல் டுஸ் யூவி பிளஸ் யூஆர் பிளஸ் யூபி பிளஸ் யூஇ பிளஸ் யூஐ இந்த இன்டர்னல் எனர்ஜிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இப்போ சேம் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம் வென் இட் ஹேஸ் டிஃபரெண்ட் இன்டர்னல் எனர்ஜி இட் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் புரியுதா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் கார்பன் இருக்கு கார்பன் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு உங்களுக்கு தெரியும் அல்லோ ட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் கிராஃபைடு டயமண்டு ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இன்டர்னல் எனர்ஜி தட் இஸ் வை ஆர் டிஃப்ரெண்ட் இன் ஸ்ட்ரக்சர் ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறப்ப தே வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் இன்டர்னல் எனர்ஜி அவர் இப்படியும் சொல்லலாம் வந்து யாருக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் இன்டெர்னல் எனர்ஜி இருக்கோ தே வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டெர்னல் எனர்ஜி பார்க்க போகிறோம் இந்த இன்டர்னல் எனர்ஜி ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னா என்ன அர்த்தம் இட் வில் டிபெண்ட் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அதாவது சைஸையோ மாசையோ பொறுத்து அமையிறது தான் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து இன்டர்னல் எனர்ஜி இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்போ அமௌண்ட்டை டபுள் பண்ணால் எந்த அளவுக்கு அமௌண்ட் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜி ஆகும் ஸோ இஃப் த அமௌண்ட் இஸ் டபுள்டு இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஆல்சோ டபுள் ஏன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸோட எனர்ஜி ஸோ நிறைய கான்ஸ்டியூன்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறப்ப நிறைய இன்டெர்னல் எனர்ஜி தானே இருக்கும் அந்த சிஸ்டத்துக்கு செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டேட் வேரியபிள் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத் வித் விச் த இனிஷியல் ஸ்டேட் இஸ் கன்வெர்டட் இன் டு ஃபைனல் ஸ்டேட் ஸோ சிஸ்டம் எப்படி சேஞ்ச் ஆகுது அந்த வேவை டிபெண்ட் பண்ணாது it இட் வில் state ஆன் ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஃபார் இட் இஸ் அ ஸ்டேட் state ஸோ so, function, path function ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி have ஹாவ் டிஸ்கஸ்ட் நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பத்தி பார்க்கலாம் ஒரு சிஸ்டத்தோட சேஞ்ச் இன் internal எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி இந்த ஃபைனல் இருந்து இந்த சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி இந்த இனிஷியல் ஸ்டேட்டை அட்ராக்ட் பண்ணணும் ஸோ டெல்டா யூ டெல்டான்றது தான் டிஃப்ரென்ஸ் ஸோ டெல்டா யூன்றது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு யூஎஃப் தட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி இந்த ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் யூஐ விச் இஸ் இன்டர்னல் எனர்ஜி இந்த இனிஷியல் ஸ்டேட் இப்போ ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்க்கு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சைக்ளிக் ப்ராசஸ் அப்போ என்ன ஆகும் நிறைய சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ் அண்டர்கான் பண்ணிட்டு அந்த சிஸ்டம் திரும்ப அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும் தர்ஃபோர் அதோட சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அதாவது டெல்டா யூ வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்கும் எப்போ நெகட்டிவாக இருக்கும் பாருங்க டெல்டா யூ வந்து ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்கிற இன்டர்னல் எனர்ஜியை இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கிற இன்டர்னல் எனர்ஜியில் லெஸ் பண்ணுறோம் இப்போ சப்போஸ் யூ இந்த ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நேச்சுரலாக இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வரும் பாசிட்டிவாக வரும் இல்லையா சப்போஸ் ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி கிரேட்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுதான் சொன்னால் பாசிட்டிவாக இருக்கும் சப்போஸ் இது லெஸ்ஸராக இருக்குது இது அதிகமாக இருக்கு அப்போது லெஸ் அமௌண்ட்ல ஸ்மால் வேல்யூல பிக்கர் வேல்யூல மைனஸ் பண்றப்ப நெகட்டிவா ஆயிடும் சோ த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வென் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இன் இட்ஸ் இனிஷியல் ஸ்டேட் இஸ் கிரேட்டர் இட் வில் பி நெகட்டிவ் ஓகே சோ அதுதான் இது இன்டர்னல் எனர்ஜி இந்த ஃபைனல் ஸ்டேட் ஸ்மாலரா இருக்கு ஸ்மாலரா இருக்கு தேன் த இன்டர்னல் எனர்ஜி இன் இனிஷியல் ஸ்டேட் அப்ப இது ஸ்மாலர் அப்ப டெல்டா யூ நம்ம சப்ட்ராக்ட் பண்றப்ப நெகட்டிவ் வந்துடும் ஓகே அண்ட் இன்டர்னல் எனர்ஜி இந்த ஃபைனல் ஸ்டேட் வந்து கிரேட்டராக இருக்கு இன்டர்னல் எனர்ஜி இந்த இனிஷியல் ஸ்டேட் அப்போ யூ ஃபைனல் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து இருக்கும் எந்த வேல்யூ இன்டர்னல் எனர்ஜி தட் இஸ் டெல்டா யூ ரைட் ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ஸோ இந்த சிஸ்டம்ல இருக்கிற கான்ஸ்ட் மாலிக்யூல்ஸோட எனர்ஜி கான்ஸ்ட் பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி தான் இந்த இன்டெர்னல் எனர்ஜி இந்த இன்டர்னல் எனர்ஜி தான் தி எனர்ஜி அசோசியேட்டட் வித் ரேண்டம் டிசார்ட் மோஷன் ஆஃப் மலிக்யூல்ஸ் பிரசன்ட் இன் த சிஸ்டம் ஓகே ஸோ இன்டெர்னல் எனர்ஜியை நம்ம டைரெக்டா மெஷர் பண்ணவே முடியாது வி கேன் ஓன்லி ஃபைண்ட் அவுட் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜியை டைரெக்டாக நம்மளால் மெஷர் பண்ணவே முடியாது ஸோ இன்னும் வந்து அப்கமிங் வீடியோஸில் இது ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் ஓகே